நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே மேல்மங்கலத்தில் வாலிபர் கொல்லப்பட்ட வழக்கில் காதலி உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே மேல்மங்கலத்திலிருந்து வைகைப்புதூர் செல்லும் சாலை ஓர புதரில் கடந்த வாரம் எரிந்த நிலையில் வாலிபர் பிணம் கிடந்தது. ஜெயமங்கலம் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரித்தனர். விசாரணையில் இறந்து கிடந்தவர் திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு ஆனந்தராஜ், வயது 29 என்பதும் தெரிந்தது. ஆனந்தராஜும் அவரது உறவினர் பெண்ணான வடுக்கப்பட்டியைச் சேர்ந்த விஜயசாந்தி, வயது 19 என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். விஜயசாந்தி பெரியகுளம் தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில்தான் ஆனந்தராஜுக்கு அவரது அக்கால் மகளை திருமணம் செய்ய முடிவு செய்து நிச்சயதார்த்தமும் நடந்தது. காதலன் ஏமாற்றியதால் ஆத்திரமடைந்த விஜயசாந்தி ஆனந்தராஜை கொல்ல திட்டமிட்டார். அவரது அக்காலான வித்யா வயது 30 கொடுத்த ஆலோசனையின்படி சம்பவத்தன்று ஆனந்தராஜை மேல்மங்கலம் வைகைப்புதூர் சாலைக்கு வர சொல்லியும் உள்ளார். அங்கு விஜயசாந்தி அவரது பெரியப்பாவின் மகனான பிரபாகரன், வயது 30 ஆகிய இருவரும் சேர்ந்து ஆனந்தராஜை கழுத்தை நெரித்து கொலையும் செய்தனர். பின்னர் சாலையோர புதரில் போட்டு டீசலை ஊற்றி எரித்துவிட்டு தப்பியது தெரியவந்தது. இதையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படையின் விசாரணையில் விஜயசாந்தி மதுரையில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. நேற்று மதுரை சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த விஜயசாந்தி, பிரபாகரன், வித்யா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆசை பாண்டி, வயது 30 ஆகியோரை கைதும் செய்தனர்.